وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இதை பற்றிய ஒரு சில கேள்விகள் இப்ப வந்துகிட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஃபுர்கான்ங்கிற ஒரு படம் இந்தியாவில் வெளியாகிருக்குது. அந்த ஃபுர்கான்ங்கிற படத்துல இப்தா இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ரொம்ப சித்திரவதைகளை அனுபவிக்கிறதாகவும், அது பெண்ணுரிமை மீறப்படுறதாகவும், அடைச்சே வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்துற மாதிரியும் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும், இப்தா பற்றி என்ன இஸ்லாம் சொல்லுது? ஏன் இப்தா இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வெளியில வர முடியாதா, வேலைக்கு போக முடியாதா, அது எவ்வளவு காலம், ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, இது மார்க்கத்துல உள்ளதானா அப்படிங்கிற சில கேள்விகள் வந்து இன்னைக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள்ட்டையும் உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள்ட்டையும் வந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக முதல்ல நாங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்தியாவில் அண்மை காலமாக ஃபுர்கான்ங்கிற படம் வெளியா இருக்குது. அதே மாதிரியாக இஸ்லாத்தை கொச்சப்படுத்தக்கூடிய மாதிரி இன்னும் சில படங்கள் வந்து வெளியாயிட்டே இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இந்த கேரளா ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு படம் வெளியாயிருக்குது இப்படி என்று சிலர் சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப ஊடகங்களினூடாக நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்றால், இந்த கேரளா ஹிஸ்டரிங்கிற இந்த படம் வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஓட விடாம தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதுக்கு எதிரான பல ஆர்ப்பாட்டங்கள் எடுக்கிறதாகவும் வந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். இஸ்லாத்துக்கு வந்த நிறைய பெண்கள் இந்த கேரளா ஹிஸ்டரியில உள்ள மாதிரி எங்களை எல்லாம் பலாத்காரமாக கொண்டு வந்து தீவிரவாதத்துக்கு எங்களை விற்கல, நாங்கள் தீவிரவாதத்தை அடிப்படையாக வச்சு வைக்கல, சுதந்திரமா தான் இருக்கிறோம், நல்லா தான் வந்திருக்கிறோம் என்று இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வலைத்தளங்களை வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இது அல்லாஹ்வுடைய ஒரு ஜோதி இந்த இஸ்லாம்ங்கிறத அவர்களுடைய வாயினால் ஊதி அணைக்க பார்க்கிறார்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த இஸ்லாத்துக்கு எதிரான கிளர்ச்சிகள், இந்த திரைப்படங்கள் வந்து இந்த கேடுகட்டவர்கள் இந்தியாவில் செய்த மாதிரி இப்பதான் ஆரம்பிக்கிறது என்று யாருமே நினைச்சிடக்கூடாது. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இஸ்லாத்துக்கு எதிரான கிளர்ச்சிகள் வேறு வேறு வடிவங்களை வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஏன், ஆரம்ப காலத்துல மீடியாக்கள், அதே மாதிரி பத்திரிகைகள், எழுத்துக்கள், புத்தகங்கள் எல்லாமே இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி, இஸ்லாத்தை தீவிரவாதமாக்கி, முஸ்லிம்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறதாக, முஸ்லிம்கள் வந்து கொடுமையானவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல தகவல்கள் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா இவங்க என்னதான் வந்து செய்தாலும் மல்லாக்கப்படுத்துக்கு காரை துப்பின மாதிரி, அதை அவங்க மூஞ்சிலேயே அவங்க முகத்திலேயே விழுகிற மாதிரி தான் இருக்குமே தவிர இஸ்லாத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. இவங்க இப்படி செய்ய செய்ய இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கிறதான் நாங்க பார்க்க முடியும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆண்டுகளையும் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் இருக்கிறதே தவிர அது குறைஞ்சபாடே இல்லை. காரணம் என்னன்னா, இஸ்லாத்துக்கு எதிரான எதிர்ப்புகள் வர இஸ்லாத்தை பற்றி யோசிக்க தொடங்குறாங்க. திருக்குர்ஆனை எரிச்சாங்க, அப்ப திருக்குர்ஆன்ல என்னதான் இருக்குதுங்கிறத பார்க்க தொடங்குறாங்க. அதே மாதிரியாக இஸ்லாமியர்களை வந்து கடுமையாக மோசமாக சித்தரித்து பர்தாக்களை இழுத்து இழுத்து வந்து போடப்பட்டு, முஸ்லிம்களுக்கு எதிரான பல ஆர்ப்பாட்டங்கள் எடுத்து, பள்ளிகள் உடைக்கப்பட்டு, இந்தியாவில் கொஞ்ச நாளாக ரொம்ப ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏன் இவங்க இஸ்லாத்துல இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, இஸ்லாத்துல என்னதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டி இருக்குது. உண்மையிலே நாங்கள் முஸ்லிம்கள் நம்முடைய குர்ஆனை, நம்முடைய வேதத்தை, நம்முடைய இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு சரியான முறையில எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இதில் தவறுவிடப்படும் போது அது மற்றவர்கள்ட்டு போய் சேரத்துக்காக வேண்டி இறைவனுடைய சுண்ணா, இறைவன் கைப்பண்ணக்கூடிய, இறைவன் கையாளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த கிளர்ச்சிகள் இருக்கலாமோ என்னவோ. ஏன்னா நாங்கள் மற்றவர்கள்ட்ட குர்ஆனை கொடுத்து இதை படிங்க, இஸ்லாத்தை சொல்லி இதை ஏற்றுக்கொள்ளுங்க, இஸ்லாத்தை பற்றி சொல்லி இதை வந்து புரிஞ்சு கொள்ளுங்க என்று சொல்ல வேண்டிய நாம நம்ம ஒண்ணு நம்ம வேலை உண்டு நம்ம போயிட்டே இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு இஸ்லாம் போய் சேரத்துக்கு இதெல்லாம் ஒரு வழிகாட்டியா போச்சு. இந்த இஸ்லாத்தை குற்றப்படுத்தி இந்த ஃபுர்கான்ங்கிற படம் வெளியானதுக்கு பிறகு முஸ்லிம்கள் என்ன, முஸ்லிம் அல்லாதவர்களே இதாண்டா என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஊடகங்களினூடாக, இணையதளங்களினூடாக, அந்தந்த பகுதிகளில் உள்ள மார்க் அறிஞர்களினூடாக தேடப்படுறாங்க. இன்னைக்கு கூடுதலாக கூகுளில் சேர்ச் பண்ணப்பட்ட வீடியோக்கள் எது அப்படின்னு சொன்னால் இதா தான். அப்ப இதா பற்றி ஏற்கனவே நம்ம ஆளுங்கள் பேசி வச்ச வீடியோக்கள்லாம் ரீச் ஆகிட்டே இருக்குது. அதை பற்றி மக்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தவங்க யார் என்றால் முஸ்லீம் அல்லாதவர்கள். அப்ப இஸ்லாத்தை பற்றி ஓஹோ இதுதானா,
விதத்தமா எடுத்தாங்க, நல்லா தானே இருக்குது அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி தான் கேரளா ஹிஸ்டி என்கிற அந்த படம், அந்த படம் வெளியானதுக்கு பிறகு அப்ப இஸ்லாத்துல இணைந்தவர்கள், இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் போய் பேட்டி எடுக்கிறாங்க, உங்களை வந்து பலாத்காரமா கொண்டு வந்து ISIS சேர்க்கிறாங்களா, உங்களை தீவிரவாதத்துல சேர்க்கிறாங்களா, உங்களை அடைச்சி வைக்கிறாங்களான்னு கேட்டோமே, இல்லையே நாங்களா விரும்பி வந்தோம், ரொம்ப சுதந்திரமா இருக்கிறோம், மானத்தோடு மரியாதையோடு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அப்ப புரிஞ்சு போகுது, அப்ப இஸ்லாத்துக்கு எதிராக நீங்க என்ன செஞ்சாலும் அதன் மூலமா இஸ்லாம் வளருவே தவிர இஸ்லாம் ஒரு நாளும் உடஞ்சு போகாது, அதை உங்களால அழிக்கவே முடியாது, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அது ஒரு நாளும் உங்களால உள்ள ஒரு நாளும் அழிஞ்சு போகாதே, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். எனவே இன்னைக்கு இந்த படங்கள் மூலமாக இவங்க தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க, இந்தியாவில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்தை தொடச்சிருக்கணும், இஸ்லாத்தை மோசமாக சித்தரிக்கணும், இஸ்லாத்தை கொடுமையான மார்க்கமாக மக்களுக்கு காட்டணும், இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டணும்ங்கிற பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, திரைப்படங்கள் என்பது கேள்வி கூத்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், பொழுதுபோக்கு பார்க்கறாங்கிறதுக்காக நம்புறதே இல்லைங்க. இப்ப இந்த படத்துல வந்து இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி எடுத்தினது மட்டுமா நீங்க எடுத்திருக்கிறீங்க, மனுஷன் மூளைக்கு சம்பந்தப்படாத எத்தனையோ விஷயத்தை இந்த திரைப்படங்களை நீங்க எடுத்திருக்கிறீங்க. இந்த திரைப்படங்களின் ஊடாக நீங்க என்னெல்லாம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் கூடு விட்டு கூடு வாயிறான், ஒரு மனிதனுக்கு செத்து போனவனுடைய ஆவி வருது, ஒரு மனிதன் வந்து இறந்து வந்து பழி வாங்குறான், தேவி இப்படி எல்லாம் நீ படம் எடுக்கிற, இதை கேட்டுட்டு உண்மைன்னு நம்புறானா? இது மாதிரி இது ஒரு கதைன்னு மக்களுக்கு தெரியும், ஆனால் நீங்க செய்த இந்த விஷயத்தினால உங்களுக்கு எதிராகவே நீங்க அம்புகளை எய்து விடுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அதாவது நீங்க இப்படி எல்லாம் கொச்சப்படுத்தி இஸ்லாத்தை கேவலப்படுத்தி பேச பேச மக்கள் அப்படியே கேட்டுட்டு அப்படியே நீங்க இருக்க மாட்டான், மக்கள் பேரத் தொடங்குவான். ஏன்னா இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் போன்கள், எல்லார் கையிலையும் இணையதளங்கள், அங்கெங்கெல்லாம் போய் தேட வேண்டியதுல ஒரே பட்டன் நமக்கு, இஸ்லாம் என்றால் என்ன, இத்தா என்றால் என்ன, இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கடமை என்ன, முஸ்லீம்கள் யாரு என்ன பண்றாங்க என்கிறத தேட தொடங்குவோம். தேட தேட அவன் இஸ்லாம் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக, அது இஸ்லாத்தில் ஈர்க்கப்படக்கூடிய ஒருவனாக அவன் மாற இஸ்லாத்துக்கு மாறுறான். எனவே நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இப்படியான படங்களை இன்னும் வெளியாக்குங்க, இன்னும் அதிகமாக கொண்டு வந்துகிட்டே இருங்க, கண்டிப்பா இந்த இஸ்லாத்தை நீங்க பரப்புறீங்க அர்த்தம், கண்டிப்பா நீங்க பிறப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்ப இந்த கேள்வி வந்தது காரணமே இதுதான் அப்படிங்கிறதுனால அதை சொல்லிட்டேன். இத்தா என்றால் இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களும் ஒரு சிலர் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தாங்கிறது என்ன, 4 மாசம் 10 நாள் அந்த பெண் இத்தா இருப்பா. இத்தா இருக்கிறோன்னு ஒரு சில கிராமங்கள்ல ஒரு சில ஊர்களை ஒரு சிலர் எப்படி நினைச்சுக்கணும், அடைச்சு வைக்கணும், குரலை வெளியாக்க கூடாது, சில இடங்கள்ல சிறப்பு சிறப்பு இருக்குது இல்லையா, அந்த கொட்டாங்குச்சி இதை வந்து வச்சுக்கிட்டு யாரையாவது வீட்டுக்குள்ள கூப்பிடணும், தண்ணி கேட்கணும், சோறு கேட்கணும் அப்படின்னா இந்த இதா இருக்கிறப்ப அந்த அந்த சிறட்டையை தட்டுவாங்க, தட்டினாங்க இந்த மாணவர் கேட்டோன்னா தண்ணி அப்படின்பா, இன்னும் சத்து வெளியில வந்துடக்கூடாது, ஆண்கள் கேட்டுடக்கூடாதா அப்படிம்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் உள்ள வரக்கூடாது, ஏன்னா மவுத்து நீக்கிற ஆண்கள் பிள்ளையா இருந்தா, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே அவங்க வெள்ளதான் உடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது இந்துக்களுடைய ஒரு கலாச்சாரம். இதுங்கிறத ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கோங்க, 4 மாசம் 10 நாள் அவ என்ன செய்வாங்க சொன்னா, அலங்காரமான உடுப்பு உடுக்கிறது, மனம் பூசுறது, நகை போறது, திருமண பேச்சுவார்த்தைக்கு வாகுவாக நடந்து கொள்றது, திருமண பேச்சுவார்த்தை வைக்கிறது தடை, அவ்வளவுதான் இந்த 4 மாசம் 10 நாள். இவ்வளவுதான் துக்கமா நிஸ்திக்கிறாள். அப்ப இந்த 4 மாசம் 10 நாளுக்குள்ள அவ மறுகல்யாணம் திருமணம் முடிக்க முடியாது, கணவன் மரணிச்சா 4 மாசம் 10 நாளுக்கு அப்புறமா அவ கல்யாணம் முடிக்கணும், அதுக்கடையில கல்யாண பேச்சுவார்த்தை, கல்யாணத்தை தூண்டி விடுற மாதிரி அலங்காரங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது, இவ்வளவுதான். இதுதான் பலவீனம், ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படி அந்த பொண்ணு இருப்பா. அதாவது இதாண்டு வந்தாலதான் வந்து அஜிலபி மகரம் உறவு பண்றாங்க, அண்ணி ஆணோட தனியா போகக்கூடாது, அண்ணி ஆண்கிட்ட பேசக்கூடாது, அண்ணி ஆண்கிட்ட முகத்தை காட்டக்கூடாது, இதா வந்தா. இது எப்பவுமே இருக்கிறது, எங்க பெண்கள் எப்பவுமே அண்ணி ஆண்களோடு தனியா இருக்க கூடாது. நம்ம சட்டம் வந்து இந்த கடமையை நிறைவேற்றும் போது இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், மற்ற நேரத்துல முஸ்லீம்களாக நம்முடைய பெண்கள் இருக்கிறது இல்ல. எல்லாத்தையும் நல்ல கலகலன்னு பேசிட்டு இருக்கிறாங்க, தனியா பயணம் பண்றாங்க, ஆபாசமா பேசுறாங்க, குலைந்து குலைந்து பேசுறாங்க. இது எப்பவுமே கடைபிடிக்க வேண்டியது. எப்பவுமே ஒரு முஸ்லீம் பெண்ணு அவ வந்து ஃபேஸ் கவர் போட்டு அந்நிய ஆண்களுக்கிட்ட தனித்து இருக்காம இருக்கும்போது அவருக்கு ஒரு நோய் வருது, வேற வழியில ஒரு ஆம்பளைதான் அவருக்கு சிகிச்சை பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா போகலாமா இல்லையா? இதா இருக்கக்கூடிய பெண்ணு போகலாம். ஒரு பெண்ணு இருக்கிறா, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல, கணவன் வந்து விட்டுட்டு போயிட்டான், அல்லது கணவன் நோயாளியா படுத்துட்டு இருக்கிறான், தாய் தகப்பு இல்ல, பிள்ளைக்கு சோறு கொடுக்கணும், வேலைக்கு போகணுமா இல்லையா, போக முடியுமே. இதா இருக்கிற பெண்ணு வேலைக்கு போகலாம். இதா இருக்கிற பெண்ணு
தொழிலுக்காக வேலைக்கு போக முடியும். அடிஞ்சி வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்ங்கிறது இல்ல, அவ தேட வந்தா அவ வேலைக்கு போக முடியும், ஹாஸ்பிட்டல் போக முடியும். அவங்க மகரம் மகரமான அதாவது அந்நியர்கள் அல்லாத சொந்த சகோதரங்களோட அவங்க பேசிட்டு இருக்கலாம். அதே மாதிரி கணவனுடைய தகப்பனார் அவருக்கு மகரம், பிள்ளைகள், அதே மாதிரியாக சகோதரிகளுடைய மக்கள், சகோதரனுடைய மக்கள் வழங்கிட்டியா. அப்ப அந்த அளவுக்கு அவர்களோடு அவர்கள் அதாவது மகரமான ஆண்களோடு அவங்க எப்பவுமே பேசிட்டு இருக்கலாம். அவங்க என்ன செய்யலாம், அவங்க வெளியில தேவையைப்பட்டால் போகலாம், தேவையில்லாம பெண் வெளியே இறங்கக்கூடாது இல்லையா, இப்படி போகலாம். இதுதான் இந்த அவ்வளவுதான், இவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம். அவங்க அலங்காரமா உடுக்கக்கூடாது தவிர கலவாரெல்லாம் உடுக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது இந்துக்கள் தான் வெள்ளை உடுக்கணும் அப்படிங்கிறது. ஆனா முஸ்லிம்கள் நாங்க வந்து ரொம்ப விசேஷமான உடுப்புலாம் வளமையா வீட்டுக்கு உடுக்கிற உடுக்கக்கூடிய அந்த துணிமணிகளை என்ன செய்யலாம், உடுக்கலாம். வெள்ளேன்னு உடுக்க போகாதீங்க, அது அந்நியர்களுக்கு ஒப்பாகக்கூடியதாக இருக்கும். அப்படியெல்லாம் உடுக்கிறது இல்ல, இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா. அந்த இதா இதா 4 மாசங்கிறது புறக்கணக்கு படி 4 மாசம் 10 நாள். அந்த இதா முடிஞ்ச உடனே அந்த இதா முடிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆளு வந்து தொழுகை நடத்தி இதா வெளியிறங்குறாங்கன்ற ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 4 மாசம் 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாதாரணமா மனம் பூச தொடங்குவா, வெளியில வருவா, நகை நட்டுக்களை போட தொடங்குவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலங்காரமா உடுத்துக்குவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவுதான் இதாங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த சிம்பிளான விஷயம் தெரியாம ஒரு சில முஸ்லிம்களும் இருக்கிறாங்க. இதை ஒரு விகாரமாக இந்த திரைப்படங்களின் மூலமாக காட்டி இஸ்லாத்தை விட்டு மத்தவங்களை விரண்டு ஓட வச்சு இஸ்லாத்துக்குள்ள இணையாம தங்களுடைய மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற திட்டமிட்டுறாங்க. ஆனால் நீங்க இந்த படங்களை வெளியில வெளியில இஸ்லாத்துக்குள்ள மக்கள் இன்னும் வந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.